ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், MI 10i இந்த மொபைலுக்கான ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மொபைலில் 108 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ஒர்த்தாக இருக்குமா, இதில் என்ன அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்க, என்ன டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க போய் தான் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கார்னிங் ஒரிலா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ரெஃப்ரெஷிங் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120Hz வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து தேவைக்கேற்ப சேஞ்ச் ஆகிக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ ஏதாச்சும் வேறு அப்ளிகேஷனோ மூவியோ பார்க்குறீங்கன்னா அதுக்கு தகுந்தார் போல் சேஞ்ச் ஆகிக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். பிரைட்னஸ் நிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 450 nits வந்து கொடுத்துருக்காங்க. HDR அண்ட் HDR ப்ளஸ் 10 வந்து சப்போர்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ஒன் எல் ஒன் சப்போர்ட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 750G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புது வகையான ப்ராசஸர்னே சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூவான 5G சிப்பும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8nm பில்ட் பண்ணியிருக்காங்க. அடினோ 619 GPU கொடுத்துருக்காங்க. கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இந்த ப்ராசஸரில் வேறு லெவலில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரேம் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது 3 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணுறாங்க. 6GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரியோடவும், 6GB ரேம் 128GB இன்டர்னல் மெமரியோடவும், ஃபைனலாக 8GB ரேம் 128GB இன்டர்னல் மெமரியோடவும் லான்ச் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுக்குறாங்க. டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுக்கல. நீங்கள் அட்டன் டைமில் 2 சிம் மெமரி கார்டு யூஸ் பண்ண முடியாது. ஒரு சிம் இல்லைனா ஒரு மெமரி கார்டு இல்லைனா 2 சிம் வேணா யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது OS பார்க்கும்பொழுது ஆண்ட்ராய்ட் 10 மேலே MIUI 12 ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த மொபைலில் உங்களுக்கு IP53 ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி லைஃப்னு பார்க்கும்பொழுது 4820mAh பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. இதை சார்ஜர் பண்ணுறதுக்காக 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டிங்கும் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 30 minutesல் நீங்கள் 60% சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1 hourல் நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கிற இந்த மொபைலோட கேமரான்னு பார்க்கும்பொழுது 108MP கேமரா கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். F1.75 அப்பேச்சரோட சாம்சங் சென்சார் HM2 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு புது வகையான சென்சார்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. 120 degrees வரையும் நீங்கள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட் எடுத்துக்க முடியும். 2MP டெப்த் கேமரா கொடுத்துருக்குறாங்க. 2MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 கேமராவுமே 2MP எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்பொழுது 16MP கொடுத்துருக்குறாங்க பஞ்ச் கோல் டிசைனிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட அட்வான்டேஜ்னு பார்க்கும்பொழுது இதில் புது வகையான ப்ராசஸர் ஸ்னாப் ட்ராகன் 750G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் 120Hz வந்து ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக தேவைக்கேற்ப சேஞ்ச் ஆகிக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 108MP கேமரா கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு 108MP வேறு லெவல் ஃபீச்சர்ஸ்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் உங்களுக்கு 4820mAh பேட்டரி தான் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து 7000mAh பேட்டரி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன தான் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆனாலுமே இது ஒரு கம்மியான பேட்டரி லைஃப்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட வெயிட் 215 grams கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மொபைலோட பில்டு குவாலிட்டி எல்லாமே கம்பேர் பண்ணும்போது வெயிட் ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த மொபைலில் உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னது போல் டெடிக்கேட்டட் ஸ்லாட் வந்து கொடுக்கல. நீங்கள் அட்டன் டைமில் ஒரு சிம் ஒரு மெமரி போட முடியும், இல்லைன்னா 2 சிம் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன்லேயெல்லாம் டெடிக்கேட்டட் ஸ்லாட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேயும் கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கு. என்ன தான் ரியரில் 108MP கேமரா கொடுத்துருந்தாலுமே செல்ஃபி கேமரா 16MP தான் கொடுத்துருக்காங்க. 16MP இந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு ரொம்பவே கம்மின்னு தான் சொல்லணும். விவோலேலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் ரேட்டிங்க்கு 44MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கொஞ்சம் கேமரா அதிகமாக கொடுத்துருந்தாங்கன்னா பெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். MI 10i இந்த மொபைலில் நீங்கள் வாங்கலான ஐடியாவில் இருந்தீங்கன்னா ICICI பேங்க்லேருந்து 2000 rupees வரையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரெடிட் கார்டுக்கும் கொடுக்குறாங்க, டெபிட் கார்டுக்கும் கொடுக்குறாங்க. இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸ் ரேட்டிங்னு பார்க்கும்பொழுது 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 21000 rupees, 6GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 22000 rupees, 8GB ரேம் 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 24000 rupees சேல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ப்ரைஸ் ரேட்டிங் பொறுத்தளவுக்கு இந்த ப்ரைஸுக்கு எல்லாமே ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் ரிவ்யூ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை எம்ஐ மொபைல் எடுக்கலான்னு ஐடியாவில் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலைன்னா வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் ஃபேஸ்புக் லிங்க்கும் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணலைன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக உள்ள ஆஃபர்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.